மனைய சொல்லு. Yes, 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 ma'am. How are you? How are you, Padmanesan? I'm good. It was really good lecture. I was so happy to see you after a long time. I mean, you have a very pragmatic approach of ethnographically you have grounded more, grassroots level experience and specific issues with regard to the migrant workers and this crossing the borders and ecologically how. Wonderful. Thank you so much. Thank you. Ma'am? Yeah? Vanakkam, ma'am. Vanakkam, ba. Vanakkam. Enna Madras University la journalism department la PhD pandra, ma'am. Sollu, ma'am, unga per enna? Shivasankar. Sollunga, Shivasankar. எனக்கு ஒரு டவுட் தான் மேம். இப்போ வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒன்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட், 100% வந்து கொரோனாவை குணப்படுத்த முடியாது, அதோட வாழ பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி எடுத்துக்கிறது மேம்? நம்ம கல்ச்சர் அதுக்கு ஏத்தப்பட அடாப்ட் பண்ணிக்குமா? சிவசங்கர், நான் வந்து இதுதான் சொன்னேன் பாருங்களேன், நம்ம வந்து ஒரு வைடா படிக்கும் போது நமக்கு தெரியுது. நேத்து ஒரு ஹென்ரின் ஒரு டாக்டர் ஃப்ரம் நாகர்கோயில் வெரி கிளியர்லி செட், ஒரு நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கிருமிகளின் நடுவுல வந்து மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியும். அதுக்காக கொரோனாவை லைட்டா எடுத்துக்கோங்க. அவர் சொல்லல, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாஸ்க் அணிவது, சோஷியல் டிஸ்டன்சிங்க மெயின்டைன் பண்ணுவது, இதுக்கு முன்னாடியே நமக்கு அதெல்லாம் கத்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதாவது தும்பும் போது எப்படி தும்ப வேண்டும், எப்படி வந்து ஒரு இரும்பும் போது இரும்ப வேண்டும், இதெல்லாம் வந்து ஒரு எட்டிக்கெட் என்கின்ற வார்த்தையில இப்படித்தான் நம்ம வணக்கம் எப்படி சொல்லப்பட வேண்டும். சோ அதுவும் நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து இந்த மாதிரியான வேல்யூக்கள் வந்து நிறைய 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 போடப்பட்டது. நான் லாக்டவுன் கூட அதுதான் சொன்னேன், லாக்டவுன் என்கின்ற வார்த்தை வந்து பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை கிளப்பவில்லை. நம்ம நாட்டை பொறுத்தவரை பர்டிகுலரா மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் ஐம் டாக்கிங், ஏன்னா வீட்டில் இருப்பது வந்து நமக்கு வந்து ஒரு பிடித்த விஷயம் தான், அது பழகிய விஷயம் கூட. அதனால்தான் ஒரு என்னுடைய லெக்சர்லயே தெளிவா சொல்லியிருந்தேன், யார் யாரு இந்த டிராவல் பிளான்ஸ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அதனால வீட்டுல இருப்பது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதே ஐரோப்பிய நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா வீட்லயே டெய்லி அவங்க வெளியில போவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குதான் இது ஒரு பெரிய விஷயமாகப்பட்டது. இது நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே ஊறி இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்வதை போல 100% வந்து நாம கொரோனாவிலோடு வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். அதுதான் வந்து இவரும் நாராயணமூர்த்தியும் சொல்றாரு, நியூ நேச்சுரல் லைஃப், ஒரு மாறுபட்ட நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ள நம்ம இதை கொண்டு வந்தால்தான் இதனுடைய பிரச்சனையை நம்ம வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா சார்ட் அவுட் பண்ண முடியுமே தவிர. இதுதான் ஆந்த்ரோபாலஜி திருப்பி திருப்பி சொல்லும், வெறும் ஒரு சைட்ல இருந்து நீ பார்க்க கூடாது, ஒரு எக்கனாமிக் சைட்ல இருந்து பார்க்கணும், குளோபல் லெவல்ல இருந்து பார்க்கணும், மத்த ஸ்டேட் லெவல்ல இருந்து பார்க்கணும், இன்டர்னலா பார்க்கணும், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தின் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தெல்லாம் பார்த்தால்தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை விட்டுட்டு ஒரு சைட்ல இருந்தே நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் ஐயோ பயந்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னேன், அப்பலானியன் அண்ட் டைனோசியன் என்ற கேரக்டர்ஸாக ரொம்ப அழகா ரூத் பெனடிக்ட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி டெவலப்மெண்ட் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க, அதுதான் உண்மை. நம்ம பண்ணிட்டே இருந்தாதான் அது வந்து நம்ம முன்னேற முடியுமே தவிர, இல்லைன்னா வந்து அப்படியே டெவலப்மெண்ட்குள்ள போக முடியாமல் ஆயிடும். அதுக்கும் நாங்க வந்து இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரியோ நாராயணமூர்த்தி அவர்கள் சொன்ன நிறைய அவங்க பழகி கொள்ள வேண்டும், அதுதான் கரெக்ட்ன்றது என்னுடைய. பழகுவது கஷ்டம், அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், ஆனா பழகிட்டே வந்தோம்னா அதுவே வாழ்க்கை. தண்ணி வந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்குவேன் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நினைச்சதே கிடையாது. நான் இது எக்ஸாம்பிள் நிறைய கிளாஸ் ரூம்ல கூட சொல்லியிருக்கேன், ஆனா இன்னைக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் அது ஒரு அன்றாட ஐட்டம் ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் இதுவும் இந்த வாழ்க்கையும் நமக்கு பழகி போயிடும். அது ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப அழகாவும் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஆகிய எங்களுக்கு இருக்கு. Thank you, ma'am. Hello, ma'am. Can you hear me, ma'am? Yes, ma'am. Guna, சொல்லுங்க. Guna. It's Ram Kumar, ma'am. Ram, சொல்லு, Ram. Yes, ma'am. I'm very glad, ma'am. நல்லா இருக்கேன், ma'am. Thank you. Nice hearing your voice. Yes, ma'am. Since we are discussing about that,
migration, ma'am, and migrated labors. There is another issue also, ma'am, reverse migration. Chaluma. And we know there are a lot of tribal peoples, they are actually migrated to some other place and they are working. If the tribal peoples, they go back to their tribal villages, that can be a more destroying situation, ma'am, for indigenous community. And since we also know that the corona affected people and more than 80% is asymptomatic, like they don't have any symptoms. So the reverse migration can be also a destroying thing for indigenous people, as indigenous people lack immunity or even lacking immunity also. So how we have to address it? Now, what do you want to say? There are communities வந்து complete disintegrated communities எல்லாம் நிறையவே இருக்கு நம்ம நாட்டில் இருக்காங்க. அதுல ஒன்றும் இல்லை, நிறைய ஹைலண்ட் கம்யூனிட்டிஸ் எப்படி வந்து ஆயிட்டாங்க அதெல்லாம் நிறைய நம்ம படிச்சுட்டே இருக்கோம். நான் ஒன்னே ஒன்றுதான் மறுபடியும் நான் சொல்லுவேன், மறுபடியும் ஹைலி நாங்கள் எய்ட்ஸ் பத்தி படிக்கும்போது ரொம்ப பயந்தோம். ஒருத்தருடைய கலாச்சாரம் ஒரு ஹைலி ஹோமோஜீனியஸ் எண்டோகாமஸ் குரூப், அவர்களுடைய செக்ஷுவாலிட்டியினுடைய பார்வை, இதெல்லாம் நான் நிறைய கிளாஸ் ரூம்ல கூட டீச் பண்ணிருக்கேன். அப்படிப்பட்ட மேடம், எஸ்கியூஸ் மீ, யா சொல்லுங்க. திஸ் நோ நோ நோ, திஸ் இஸ் வள்ளுவன், ப்ளீஸ் ப்ளீஸ் யூஸ் இங்கிலீஷ். ஆ ஓகே ஓகே, சாரி, just because they asked in Tamil, I just switched over to bilingual. Sorry, Valvan, I'm extremely sorry. So this I have been constantly discussing in the class. It is not so easy because the homogeneous and endogamous na tirpi tirpi idiyunga na chinna community, these are two small communities and they find it so any infectious diseases as where they hardly add their territories, two small territories, adhana sonna they live in captured lands, so these such captured lands their territories are shrinked and hence the risk is high, but still they wanted to get back home. That is the first mindset they are having now, and see how best the external agencies like government, non-governmental organization should take them and facilitate this reaching home and getting into their livelihood, everything. And that is how we could tackle this issue, not absolutely keeping them in isolation and without and providing food is also not at all, all no, that syndrome is also not good syndrome. This is what I feel, that's what they wanted. It's not my opinion. That when we were working with the community, this is the thing which they wanted it, and they wanted to get back, and first their psyche has to be no, like relieved, and only then we can look into the next alternative. Okay, ma'am. Thank you, ma'am. Welcome. Can I ask one more question, ma'am? It's not question. Sure, actually sure. people sure. are you can share your article also about herd immunity. Like we don't have any vaccine, so the herd immunity only can be a solution for corona like that. Do you think, ma'am, the herd immunity is already started to happen? Or I really have not read on? This. So what you exactly mean that? Herd immunity, ma'am. Like the more than 50% of people, when they get corona, COVID-19 disease, then the spread will be gradually become... Hereditary. Yes, ma'am. Herd immunity. It has not been tested to that extent. As of now, it is only said if you could, the social distancing only is the issue that they are talking. It is not that you are just moving with the herd immunity. Okay. I understood. And population, that results of... No. My only concern is, it has been clearly, as of now, said the researcher, and even I've been following the Sudarshan, Dr. Sudarshan's explanation about it. Very clearly, it is said that unless the saliva and all those things spread and the virus spreads, it gets. But if you could maintain without talking, without touching, and it is not spreading as of now. So we should see how best we could take up these measures and practices, and
coexist with the corona as of now. Coexist. That is very, very important, okay, I think. Thank you very much, ma'am. Welcome, welcome. Yes. I think thank you so much once again, Valuvan, for the opportunity given to me, and it really gives me a pleasure of taking class, and I could really see the people, and this is what I was for, waiting for it, and I love to see the students and their ideas, and see how best I could help them in clarifying, you know, all my people, and many people have joined, and some are known to me and some are not known to me, but still it's amazing. I would like to continue and see. I will also send you this paper which I've been carefully putting it in black and white. You can circulate it also, Valuvan. Thank you, madam. Thank you very much for your wonderful lecture. No. And thank you very much for being with Aspire. I have been appreciating you. And this is what I call it as, no? Like how you switch over and how you get into alternators and see, do your service and do your duties is as you could. That's the one thing, you know. It's everybody has their own limitations, and see how best we could share our thoughts as an and senior person. And it's always my experience I would like to share with the budding anthropologist, and I think that it would have really given you an insight. That's what I'm hoping. I really feel happy after, because this is the feeling which I every time share with my students. I myself should have an satisfaction after delivering a lecture. Today I'm having that. Thank you. Thank you. Thank you very much, madam. Thank you, Professor Chellaperumal, who's listening always. Yeah, Subramani and all of you. No? Thank you for the questions also. It really gives us a classroom feeling also. Professor Chellaperumal, sir, would you want to tell something? Something. Could you hear me now? Yeah, of course. I can hear you. Already, I asked one question, and really, I appreciate the Aspire network. And today's lecture by Professor Sumati is really wonderful, very insightful lecture she has given us. And it's very interesting thing, you know, that now we anthropologists are really networked by this crisis, because this though Aspire is functioning for quite some months, but only this crisis has made us to get connected to online, and so I expect we should continue to do that. Another thing, you know, from this is the third lecture in the series we are having, and we are getting more questions of what would be the situation? What would be the situation like that? You know, the questions of future situation, really, normally these people are tempted to ask. That's true. But the anthropology, you know, it is not that much acute to the prediction of the future. So what we are good, you know, we are very good in understanding the present, and also so good in understanding the past. So we have to get the lessons from the past, that definitely we'll be doing it. And now the pandemic which we are facing, you know, we are not having any time to waste. So we have to have the constant understanding. We have to make use of all that are possible. So though we are known for the long time for studies and other things, now considering the situation, we have to take up some of these rapid research methods, case study methods, all these things. And one thing, as Professor Sumati also rightly pointed out, it is a pandemic affecting the whole world. But the responses to the pandemic, though different governments are making different responses, that's true. Apart from that, the cultural responses, we have to pay attention to it. It is only we will be in a position to have a deep insight over it.
Professor Sumati has pointed on those things, lines also, how the cultural responses. And we definitely, we will have some good lessons learned from the cultural response, which we can translate to the policy-making bodies. And I do not want to take much time. I'm really overwhelmed by the good response. Every day, response is increasing. And only thing, we have to continue to do that. And that too now as a mission, now the priority is to understand the situation, how to go about or how to manage all these things, you know. Let us unite together through online and understand the problem and try to give some anthropological solutions. See, now really speaking, we need action anthropologists. We know applied anthropology, we know developmental anthropology, but this even from the time of soul talks, not many people are really taking up action anthropology. There are many people becoming activists. That is a different thing. I'm not talking about the activist role. Once you are an activist, you are okay, you can use anthropology or any other ideology. That is a different thing. I'm not talking about that at all. But now it is urgent need is we have to have action anthropologists. It is very difficult. Even during normal situations, having action anthropology is difficult. Now in an unusual situation, having an action anthropology, doing action anthropology is extremely difficult and challenging. But let us try. There are so many young anthropologists are coming up, showing interest. I have a hope for anthropology. And we have to have the good future for humanity. Thank you. Thank you. Thank you so much. You are rightly said. Thank you. Thank you, everyone. With this, we'll conclude today's session. Thank you very much for being with us here. Please try to extend your support and cooperation for future events. Thank you. Thank you. Safe for and organizing this. Take care. Thank you so thank much. Thank you. Bye to everybody. Bye-bye. Bye. Thank you, ma'am. Bye, ma'am. Romba nandri, ma'am. Bye. Okay, ma. Bye, da. Odam paathukenga, ma'am. Manchu, neengalum odam paathukenga. Okay. Kandipa. Neengala paathukonga. I'm safe. You're safe. Thank you, ma'am. Take care.